الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مذكور فيهما كثير من الناس الصحة والبهاء أو كما قال عليه الصلاة والسلام. அனைவருக்கும் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் இன்னும் கயாமத்து நாள் வரைக்கும் அவர்களுடைய தீனை பின்பற்றின முக்கியமான முஸ்லிமான அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் என்றும் உண்டாவார். உலகத்து பெருமாவுடைய கண்ணை நிறைவேற்ற இருந்த கண்ணோக்கத்துடன் அல்லாஹ்வின் மாளிகையில் வந்திருக்கும் எல்லாரும் இஸ்லாமிய நெஞ்சங்களை வாழ்த்த சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் பொருளையே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலிடனுக்கும் அப்பாவுக்கும் வசியத்தனும் நக்கத்தரை பிறப்பிக்கின்றேன். அன்புக்கு எல்லாரும் நெல்லையாளர்களே, பெரியவர்களே, வாழ்வர்களே, சகோதரர்களே, உலகத்திலே அவாஹுக்கு மகானா முத்தாரா மனிதர்களாக நமக்கு பல ஞானத்துகளை பல அறுப்படைகளை செய்திருக்கிறார். வயசு அடுத்தோ ஞானத்தவாறுகளாக அல்லாஹ்வினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்துகளை நீங்கள் கணக்கெடுத்தால் அதை உங்களால் கணக்கெடுக்க மத்திய முடியாது என்பதாக குரான் நமக்கு தெளிவாக சொல்லு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே மத்திய முடியாது எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அறுப்படைகளை ஞானத்துகளை பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அன்புக்கு எல்லாரும் நல்லதார்களே, இப்படி அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஞானத்துகள் பாக்கியங்களில் மிக முக்கியமான இரண்டு பாக்கியங்கள் தான் மனிதனுடைய உடல் ஆரோக்கியமும் அவனுடைய ஓய்வு நேரம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை தெளிவாக சொன்னார்கள், ஞானத்தால் மக்பூலு ஃபீஹிமா கதீரு மின நாஸ் கொடுக்கப்பட்ட அறுப்படைகள் இருக்கின்றன. இவைகளுடைய பெருமதியை மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள், இதனுடைய பிரயோஜனத்தை மக்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். அதுதான் உடல் ஆரோக்கியமும் மனிதனுடைய ஓய்வு நேரமும் என்பதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஹதீஸிலும் நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வேலை சோழிகள் வருவதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாகவும் அவர்கள் நமக்கு உற்சாகம் இருக்கிறார்கள். அன்புக்கு எல்லாரும் நல்லடியார்கள், ஒரு மனிதனுக்கு நோய் வந்து விட்டார், ஒரு மனிதனுக்கு நோய் வந்து விட்டார், அது அவனுக்கு மட்டும் ஏற்படக்கூடிய சிரமம் அல்ல, அவனால் சூறாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு சிரமம். அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய குடும்பத்தார்கள், அவனுடைய நண்பர்கள் என்று பல பேரும் ஒரு மனிதனுடைய நோயால் சிரமப்படுகிறார். ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதுதான், அந்த நோயாக இருக்கும் பொழுதுதான் மனிதனுடைய ஆரோக்கியத்துடைய அந்த பெருமை தெரியவர்கள். ஆரோக்கியமாக இருந்த காலத்தில்
அவர்கள் வீடுகளில் ஆங்காங்கே அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை நல்ல பதவிகளை கொடுக்க வேண்டும். ஆங்காங்கே படுத்து கிடக்கிறார்கள், உலகத்திலே செய்தேன் யாரும் பார்க்காத கேட்காத இடங்களை எல்லாம் தேடி செல்ல
அந்த தோழர்கள் சிறுநீரத்தில் பேசும் எல்லா வஸ்துக்களையும் பேச வைத்த அல்லாஹ் தோழர்கள் என்ன என்று பேச வைக்கிறான். வாய்ப்பாக பேச வேண்டும் என்ற நியதி அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் கண்ணையும் பேச வைப்பான், காலையும் பேச வைப்பான், நிறங்களையும் பேச வைப்பான், கோல்களையும் பேச வைப்பான். அவர் கடைத்த வஸ்துக்களிலிருந்து அவர் நாடுகளை நாடு இடத்திலிருந்து வெளியாகுவான். அதை யாரும் கட்டிக்க முடியாது. அன்புக்குரிய அல்லாஹும் நல்லதாளர்கள் இன்னும் ஏராளமான பாராளமான இடங்களே அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கடித நாட்கள் நமக்கு திருப்பட மாட்டாலும் வாழ்க்கையிலே செய்த அத்துணையும் அமல்களும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். மற்றவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று மாற்றுவதற்கு சொல்லுங்கள்.
செய்ய வேண்டும், மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டும், என்னுடைய பெற்றோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நான் இரவில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பகலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிரயாணத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற மனஸ்தாபம் இல்லாதவர் நேரத்தை வீணடிப்பான். பிரயாணம் போகும் பொழுது என்னுடைய தொழிலைக்கு மாற்றம் சொல்லுகின்ற சட்டம் என்னென்று தெரியாதவர்கள் கூட பிரயாணத்தின் காரணத்தினால் தொழிலையே விட்டுவிடக்கூடிய நிலையும் உருவாகும். மாற்றம் தெரியாது போகக்கூடியவரும் திருந்து வரப்பு வரும்வரைக்குண்டான எல்லா திட்டங்களையும் வகுத்திருப்பார்கள். பிரயாணம் போகக்கூடாத ஒரு அணி நாம் பிரயாணம் போவோம். என்னுடைய தொழிலைகளை எப்படி தெரிந்து கொள்வோம், வணக்கம் என்ன கொள்ளுகிறது என்று மதிப்பது கடலை போவதற்கு முன்னால் வாகனத்தை தயாரித்துக் கொள்வோம் அல்லவா? வாகனத்துடைய அந்த அரசவைகள் இல்லாமல் அதை நிறைவாக சரியாக இருக்கிற ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்கிறோம். அதற்குரிய பணத்தை ஆடையை சாப்பாட்டை மொத்தம் எல்லா ஏற்பாடுகளை நாம் திட்டமிடுகிறோம். விவாதத்துக்கு என்ன திட்டமிட்டோம்? அந்த கிராமத்திலே ஒரு தொழிலில் கூட கொடுக்கலாமல் சொல்வதற்கு நான் என்ன ஏற்பாடு செய்வேன்? மாணவத்துடைய அறிவில்லாமல் இராம நாம் இருக்கும் பொழுது அவனுடைய நேரம் வீணடிக்கப்படும். எனவே இந்த நிலையும் மாணவர்கள். அடுத்ததாக அமல்கள் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது பிறகு செய்வார் என்று அவனை தள்ளி போடக்கூடிய தன்மை, இது சைத்தானுடைய மிகப்பெரிய ஊசலாகும். எப்பொழுதும் ஒரு மனிதனை காற்று சைத்தான் அமல் செய்ய வேண்டாம் என்பதனால் அமல் செய்ய வேண்டாம் என்று சொல்ல மாட்டான், அதை பிறகு சரி என்று சொல்லுவான். அதான் சொல்லுகிறது, அதற்கு பின்னால் கடந்து கொண்டவர்கள் ஆயத்தமானால் அசர்வதைக்கும் சொல்லலாம் தான், பின்பற்றலாம் தான் என்று சைத்தானியன் தன் அமலை தள்ளி போட வைப்பான். தனி காலத்தை வந்து போய்கொண்டிருக்கிறார்கள், ஏழு நேரத்தில் இமைகளை நாம் விட்டுவிட்டு சென்றான் அசர்வதைக்கும் சொல்லலாம். இல்லை உரையுடன் அசலுக்கு சமீபமான நேரத்திலே சொன்னால் உரையுடன் உலகையும் அசலையும் சொல்ல அந்த பெரியார்கள் செய்த நன்மை எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று கூட அவன் மனிதன் உற்சாகம். அந்த நாளை அப்படியே தள்ளி போட்டு போட்டு இசாவுக்கு சொன்னார் எல்லா தொழிலையும் சேர்த்து சொல்லலாம்தானே, நீயோ ஓட்டது ஒரு கொள்முதல் வித்தியாசமானே தொழிலையை கொள்முதற்கு நமக்கு தெரியாதா? இசாவுக்கு பின்னால் பாமரமாக எந்த சோழிகளும் இல்லாமல் எந்த வேலைகளும் இல்லாமல் மனப்போரத்திலெல்லாம் முடித்துவிட்டு உனக்கு தொழிலாக தானே எந்த நகரத்தினுடைய வாயிலுக்கு மனிதனை கொண்டு வந்து வைத்து விடுவான் வேண்டாம் என்று சொல்லலாம். சிலர்கள் சொல்லுவார்கள் நான் அடுத்த சும்மாவிலிருந்து இது போல சொல்வேன், இல்ல நான் குடும்பத்தை இதுவரை பாவம் செய்யல, நான் இவத்தேழுக்கு பாவம் செய்து இவத்தேழு என்று நான் மனுஷனாக இப்ப நீங்க மனுஷன் இப்ப நீங்க பாரு பருவத்தை அடைந்த பொருளாக வேண்டும், பாவத்திலிருந்து தவிர்த்து கொண்டாக வேண்டும், உங்களுக்கு நல்ல கீழே பதிவு செய்யப்படக்கூடிய வயதை அழைத்திருக்கிறீர்கள். அமலை பிறகு செய்வோம் என்று பிற்பாடுவதை மனிதனை மனிதனுடைய நேரத்தை வீணா பதவி செய்வோம், சித்திரங்களை பதவி செய்வோம், புறானை பிறகு வருவோம், பரவாயில்லை சூண்டாக்களை பிறகு செய்வோம், நல்ல மக்களை பிறகு செய்வோம். நோயாளியான நோயாளியான தாய் தந்தையர்கள் பார்ப்பார் கேட்பார் என்று படித்திருக்கிறார்கள், பிறந்து போய் பார்க்கலாம். மையத்துக்கு தான் போவார், மையத்துக்கு தான் போவார். உனக்கு உன்னுடைய மனைவி குழந்தைகள் செய்யவர்கள் உன்னுடைய தொழில் உன்னுடைய வியாபாரம் செய்யவில்லை, உன்னை பெற்றோருக்கு தாய் தந்தவர்கள் நோயாளியாக இருக்கிறார், அவர்களுடைய மருந்து அவர்களுடைய சாப்பாடு அவர்களுடைய செல்வம் அவர்களுடைய கல்லூரை உனக்கு செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தாரு, என்று சொல்லுவான். எண்ணத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்களை இந்த மாறிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் தப்பிக்கொள்ள முடியும். இல்லை நாம் போய்த்தானாகவே தொழுத்தானாகவே மூடித்தானாகவே செய்துத்தானாகவே இருந்த ஒரு வைராக்கியத்தை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியாக அடுத்ததாம் முசாமருக்கு சொன்னா கெட்ட நண்பர்களோடு சேருவது, கெட்ட நண்பர்களோடு சேருவது மனிதனுடைய நீண்ட கலையங்கள் ஏழைய பல கிதாபுகளையும் நண்பர்களை எப்படி தெரிவு செய்ய வேண்டும், நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் விருத்திருக்கிறது.
கெட்ட நண்பர்களோடு சேர்வதே மனிதனுடைய நேரத்தை பல மனுஷியாக நிறையாது. அப்படியே சூறையாது நேரம் போக தெரியாது. ஊர்களில் அப்படிப்பட்டவர் இருப்பார். பாலு நேரங்களே விடுமுறை காலங்களே அப்படிப்பட்டவர்களை தேடி மக்கள் போவார். அவரோடு இருந்தால் உள்ளத்தில் உள்ள கவலைகள் எல்லாம் இல்லாமல் போகும். திருப்பு வராமலும் திருப்போரும் அவரோடு உட்கார்ந்தார். அதற்காக அப்படிப்பட்டவர்களை தேடி அவர்களுக்கு அத்தியாசையை நாம் எடுத்துக் கொள்ள பிரயாணம் ஒரு கூட்டமும் நம்முடைய சமூகத்திலே இல்லாமல் இல்லை. அன்புக்கு எல்லாம் நல்லா கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து கெட்டு போனவர்கள் பிரயாணத்தினாலேயே கை தேடப்படுவார்கள். ஒவ்வொரு நாள் வரும்போது அந்த நாள் மனிதனுக்கு ஒரு புத்திமதியை சொல்லுகிறது. மனிதனை பார்க்க
ابن عادل ايه عامل اليوم ايه مننا انا يوم جديد انا يوم جديد نعم الكبير نفس المال في مره نفس المال تمام نعم مدار المال ده بارا ما تعمل فيه صحيح من الناس اللي تقول يا الله سيراي الرمال انت من مال عندكم ونفس النار واللي لكم اذا ذهبت انت فلا ارجع اليك نار لما جبت تسلم الصار اذا انتبهت في راهي ونفس نعم ورماته இந்த நாள் நாளுக்கு செல்லவிட்டால் திருப்பதை சொல்லிக்க வரமாட்டேன் தகுதி மூட்டை நீ விரும்பினால் ஏதாவது இந்த நாளிலே செய்து அனுப்பிவரை விடு அதுக்கு ஒரு நாள் பெற்றுக் கொள்வார் பாக்கியமா செத்த பல யகுந்த நபரங்களே அன்புக்குரியவர்களே இந்நாளில் ஏதும் செய்யாமல் இந்த நேரத்தை வீணாக கழித்தவரை ஆனால் மரணித்ததன் பின்னால் அந்த அவரை செய்வதற்காக உனக்கு வாழ்கிறார் அதை நெருப்பாயோ அதை ஏதோ அவன் ஒரு உலர்த்துகின்றேன் அவனுடைய உலகில் அதை அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்று அல்லாஹ் அவரை தட்டி விடுவான் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லதாக எனவே ஒவ்வொரு நாளும் வரவே அது புதிய நாள் திரும்பவரா அந்த நாளிலே செய்பவை நமக்கு முன்னால் ஒரு நாள் வந்திருக்கும் அந்த நாளிலே நாம் செய்பவை நமக்கு முன்னால் ஒரு நாள் வந்திருக்கும் செய்யாமல் விட்டு விட்டால் அந்த அவரை செய்வதற்காக எப்பொழுதும் நமக்கு அந்த நாளை சந்திக்க வர அனுமதி கிடைக்கவே கிடைக்காது என்ற அந்த உபதேசம் உபதேசங்களை நாம் நம்முடைய உள்ளத்திலே கொண்டவை கொள்ள வேண்டும் நேரத்தினுடைய பெருமைகளை நாம் உணர வேண்டும் அது மட்டுமல்ல ஏதாவும் தனித்துள்ளார் நிறைய அவர்கள் சொல்லுகிறார் ஏன் மனிதா ஏன் மனிதா அந்நிலையில் சமீபம் பல சுபத்திரும் இந்த நாளை இரவு நீளமாக இருக்கிறது இரவு நீளமாக இருக்கிறது உன்னுடைய தூக்கத்தை கொண்டு அதை சுருக்கிவிடாது உன்னுடைய தூக்கத்தை கொண்டு அதை சுருக்கி விடாத நீளமான இரவு நமக்கு முன்னாள் விவாதத்துக்கு இரவு யோசித்திருக்கிறார்கள் மார்க்கத்தை படிப்பதற்காக இரவு யோசித்திருக்கிறார்கள் அல்லாவுக்காக இரவு யோசித்திருக்கிறார்கள் குடும்பத்துக்காக தன்னுடைய ஆரோக்கியத்துக்காக இரவு பங்கு போட்டிருக்கிறார்கள் முழு இரவு தூங்கி அந்த இரவை சுருக்கி விடாது என்பதாக சொல்கிறார் அதிகப்படுத்தார்கள் அதை பார்த்து அந்த வெளிச்சத்தை தன்னுடைய வெளிச்சத்தை சூரியனுடைய வெளிச்சத்தை அழைத்து உனக்கு விவாதத்துகளை செய்ய முடியும் நல்லவைகளை செய்ய முடியும் நல்ல இடங்களுக்கு செல்ல முடியும் நல்லவர்களால் சேர முடியும் நல்ல அவர்களை செய்ய முடியும் இதை செய்யாமல் பெருமையை பாவங்களை செய்து செய்து அந்த பகலை கூடுதலாக ஆக்காதே என்பதாக கூட்டிகள் சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இதை இறங்கியவர்கள் தான் இது அது அப்துல்லா உமர் சவியுமா அவர்களை பற்றி அவருடைய அடிமை நாட்டு சுபார் அலை அவர்களிடையே கேட்கப்பட்டது இந்த அப்துல்லா உமர் உமர் ரவியல்லாமன் அப்துல்லா உமர் ரவியல்லா அனுமா அவர்கள் வீட்டிலே எப்படி நடந்து கொள்வார் வீட்டிலே அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது அன்புக்குரிய எல்லாம் நல்லதாக தலைவர்கள் இந்த காலத்தில் எல்லாம் அவர்கள் சங்கத்தை கொடுத்தவர்கள் வீட்டில் என்ன செய்கிறார் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களை நம்முடைய மனசாட்சி அதுக்கு பதில் அப்துல்லா உமர் ரவி அல்லா அன்புமா பெரும் சமாதி என்ன செய்கிறார்கள் குருவும் தொழிலையும் குரானும் இதுதான் அவர்களுடைய வீட்டினுடைய அந்த நேரம் யாரும் வகமர்களும் வகமர்களும் அலை அவர்கள் சொல்கிறார்கள் முருகனுக்கும் சவாலான வார்த்தை நம்முடைய உள்ளத்தை கட்ட வேண்டிய ஒரு வார்த்தை படித்து வைக்கிற விடயத்தை சொல்கிறார்கள் மா
நாற்பது ஆண்டு காலமாக அல்லாஹ்வுக்காக நான் என்னுடைய எட்டுகளை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான எட்டுகளாக தான் இருந்திருக்கிறது. அல்லாஹ் அல்லாத எந்த செயலுக்கும், அல்லாஹ் விரும்பாத எந்த செயலுக்கும் என்னுடைய ஒரு எட்டை கூட நான் வைத்திருந்தேன். எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள் இருந்தார் அன்புக்குரியவர்களே. நான் 50 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன், 30 வருடங்கள் வாழ்ந்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை மனுஷியாளங்களை இப்படி என உலகத்திற்கு தவறாக இத்தனை மனுஷியாளங்கள் நான் அல்லாஹ் அல்லாத வேறதற்கும் என்னுடைய எத்தனை வைக்கவில்லை என்று சொல்ல முடியும். வைராக்கியம் இருக்குறோ இல்லை இருந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மருத்துவத்தை எனக்கு உண்டாகலாம். நமக்கு முன்னால் உள்ளவர்கள் அவர்களுக்கு தேவைகள், குடும்பங்கள், பொருளாதாரம், பொருள் என்பவற்றுக்கு மத்தியிலே 40 ஆண்டுகளை அல்லாஹ் தடைத்த அந்த வாழ்க்கையை பயன்படுத்தி அல்லாஹ் படைத்த அந்த உடம்புடைய ஆரோக்கியத்தை ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி எந்தவிதமான பாவத்துக்கும் அதிகரித்து வைக்கவில்லை என்று தைரியமாக சொல்வதாக இருந்தார். நாம் பாவத்துக்கு நடை போடும் பொழுது இந்த விடயங்கள் நம்முடைய உள்ளத்தை தட்ட வேண்டும். சகோதரர்கள், நேரத்தினுடைய பெருமையை நாம் உணரும் பொழுது, நேரத்தினுடைய பிரயோஜனத்தை நாம் உணரும் பொழுது அந்த நேரம் வீணாமல் நமக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியும். அவருடைய நசீபத்தை மூலமாகுவார். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய
அச்சம் வேண்டும். அடுத்ததாக நல்ல நண்பர்களோடு சேர வேண்டும், நல்லவர்களோடு சேர வேண்டும். நல்ல நண்பர் எப்படி இதா அழைத்து செல்லக்கூடிய நீ சுவர்க்கம் செல்லக்கூடிய ஒரு பாதைத்தான் நீ சேரக்கூடிய நல்ல நண்பன். இந்த நபர் சொல்லாம் ஆன வழிநாள் அஜி சொல்லாம் உனக்கு அல்லாவுடைய சிந்தனை இருந்தால் அதற்கு அவனுமுறை செய்வான். நீ அல்லாவை மறந்திருந்தால் அவன் உனக்கு அல்லாவை ஞாபகம் ஓட்டுவான். இப்படிப்பட்ட நல்லவர்களை தெரிவு செய்ய வேண்டும்.